வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகம் முழுவதும் அனைத்து வகை ரேஷன் அட்டைக்கும் எதிர்பாரா மகிழ்ச்சி. ஸ்டாலின் மாஸ்க் கையெழுத்து. இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் ரேஷன் அட்டை மூலமாக பல்வேறு நிவாரண உதவிகளும் பல்வேறு புது புது திட்டங்களும் வந்து தமிழக அரசு தொடர்ந்து அறிவித்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவுத்துறையில் நகைக்கடன் தள்ளுபடி, 1000 ரூபா குடும்ப தள்ளுபடிக்கு உரிமை தொகை, எல்லா விஷயமும் வந்து இப்போ ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு. இந்த வகையில் ரேஷன் அட்டைக்கு வந்து ஒரு சூப்பரான எதிர்பாராத ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை வந்து தற்போது ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்பொழுது அத்துறையின் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதில் வந்து பனைமரம் மற்றும் பனைப்பொருட்கள் உற்பத்தி தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருந்தது. பனை மரத்தை வெட்ட மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகியிருந்தது. அதே போல் பனை வெள்ளம் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை ரேஷன் கடைகளில் விற்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ பனை வெள்ளம் அப்படின்னா கருப்பட்டின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, உண்மையான பெயர் கருப்பு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நிலையில் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட நியாய விலை கடைகள்லேயும் அமுதம் அங்காடிகள்லேயும் வந்து கருப்பட்டி அதாவது பனை வெள்ளம் விற்க வந்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் 100 கிராம் முதல் 1 கிலோ வரை பனை வெள்ளம் விற்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று தற்போது அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இதில் குடும்ப அட்டைதாரர்களை பனை வெள்ளமாக வாங்க கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டமானது பனை விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக உள்ளது. ஸோ விரைவில் பொங்கல் வரப்போகுது. ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து அரசு வந்து நிறைய பொருட்கள் கொடுக்கும். ஸோ அதில் இதையும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இலவசமாக சர்க்கரைக்கு பதிலாக கூட கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.